हेलो फ्रेंड्स, वेलकम टू वेरीफाई शॉपिंग। इनकी नाम केरला स्पेशल कुल्की सरबत पत्ती पाकप्रो अधम एप्ली पाकल अद्डी नम चल सब्सक्राइब पड़ेना सब्सक्राइब पड़ेंगे अगर बेल हईकान प्रेस पड़ेंगे। इंब वो कुल्की सरबत एप्ली पाकल फर्स्ट नाम वो कुल्की सरबत वो पाक एलुमिचपल पचमिग सब्जा सीड्स अरे वे वो पत् निषम अपुरा पाती सक्कर तनी रेडी पनी वच्चिकोंगे। इप्पो नम्म एल्लामे रेडी पनी वच्चिट्टोम। इंद सम्मर्क्कु इदु नम्म रोम्ब नल्लदु। इंद सब्जा सीड्स पाथींगन्ना फलोडा सीड्स सोल्लुवांग उंगलुक्कु नाट्टु मरुंदु कडैयिले कडैक्कुम इल्ल मल्लिगै सामान वांग्र कडैयिलेयुमे इंद मारी सीड्स वंदा उंगलुक्कु कडैक्कुम। अधिकपच्चमा ओरु 10 ल इरुंदु 15 निमिषम் ஊற வச்சிங்கனாலே போதும், இது நல்லா ஊறிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம குல்கி சர்பத் செய்யிறதுக்கு வந்து ஜார் வந்து நல்லா க்ளோஸ்டா இருக்க மாதிரி ஜார் எடுத்துக்கோங்க. இத மாதிரி இருந்தா நீங்க ஏர் டைட் கண்டெய்னர் வச்சிருந்தீங்கனால எடுத்துக்கோங்க. லெமன் பீசஸ் போட்டு குலுக்குற மாதிரி இருக்கணும்ங்கிறதுனால நீங்க வாட்டர் பாட்டிலுமே கொஞ்சம் உங்களுக்கு அந்த மூடி பெருசா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ லைம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஸ்லைசஸா. பச்சமுளகா பாத்தீங்கன்னா ஒரு பச்சமுளகா போதும், அது லைட்டா கீறி போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த காரம் வந்து நமக்கு அந்த ஜூஸ்ல இறங்கும். எலுமிச்சபழம் வந்து நம்ம புளிப்புக்கு ஏத்த மாதிரி ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2-3 ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுல சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஒரு ஊற வச்சிருச்சிருக்கேன் ஆல்ரெடி. நீங்க இது செய்ய ஆரம்பிக்க போது தண்ணி ஊத்தி ஊற வச்சிங்கனாலே உங்களுக்கு அது நல்லா ரெடி ஆயிடும். நீங்க எந்த அளவுக்கு ஜூஸ் செய்ய போறீங்களோ அந்த அளவுக்கு இதல sugar syrup அப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஐஸ் கியூப் வந்து கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். உங்க நீங்க நிறைய ஐஸ் கியூப் சேக்கறீங்கன்னா ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. சீட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஊறுனா நீங்க 20 மினிட்ஸ் வச்சீங்கனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் அது பெருசாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபலோடா சீட்ஸ் னு கேட்டிங்கனால கடையில உங்களுக்கு தருவாங்க. இப்போ போட்டாச்சு சப்ஜா சீட்ஸ் நமக்கு வேணும்ங்கற அளவுக்கு. இந்த ஃபலோடா சீட்ஸ் பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இதல வந்து மின்ட் லீவ் சேர்த்துக்கலாம். ஸோ புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து குலுக்குங்க. நல்லா நுர வர அளவுக்கு குலுக்குனிங்கனா தான் அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சார் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சோடா ஃப்ளேவர் அதில் கிடைக்கும். இப்போது நான் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட குல்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு இந்த பச்சைமிளகாவோட ஃப்ளேவர், இந்த மின்ட் லீவ்ஸோட ஃப்ளேவர், சப்ஜா சீட்ஸ்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அது இந்த சம்மருக்கு இந்த குல்கி சர்பத் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது நன்னாரி குல்கி சர்பத் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நன்னாரியிலே சுகர் இருக்குங்கிறதுனால சுகர் சிரப் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்க்குற சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து சேர்த்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டு இஷ்யூ இருந்தாலுமே நீங்கள் அந்த சீட்ஸ் எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நன்னாரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும். அதனால் சுகர் வாட்டர் ரொம்ப அதிகமாக அதில் சேர்த்துக்காதீங்க. இப்போ நம்ம சேர்த்தாச்சு. நம்மளுக்கு அமேசான் க்ராசரியில் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ராடக்ட்டும் கிடைக்கிறது. உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்ம இந்த நன்னாரி சர்பத் செய்கிறதுக்கு எல்லாமே இதில் கலந்துட்டோம். லைம் சுகர் வாட்டர் லைட்டாக கலந்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு நன்னாரியில் சுகர் இருக்குங்கிறதுனால சப்ஜா சீட்ஸ் கலந்தாச்சு. எலுமிச்சை மட்டும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திருப்பி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நான் இதில் சும்மா சின்ன ஐஸ் கியூப் தான் போடுறேன். நீங்கள் நிறைய ஐஸ் கியூப் சேர்க்குறவங்கன்னா நிறைய ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. ஜார் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு குல்கி சர்பத்து குலுக்கின மாதிரி 2-3 டைம்ஸ் நல்லா குலுக்கிக்கோங்க. நம்ம நல்லா நுர வந்து இப்போ நம்ம ஸ்வீட் நன்னாரி குல்கி சர்பத் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான லைம் நன்னாரி குல்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு விதமான குல்கி சர்பத்தும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சால்ட் சோடா டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.